ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் டி கோடர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆன் ஸ்பாட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காண்டி நான் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்காண்டி இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பற்றி ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன வருஷம் நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்து நம்ம மார்வலும் சோனி சேர்ந்து எடுத்து ஒரு வேற லெவலில் மார்வலே திருப்பி போடுற அளவுக்கு அந்த படம் கொண்டு போயிருச்சு. ஸோ மார்வல் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ என் கேமுக்கு அப்புறம் இந்த படம் தான் டாப்பில் இருக்குது நம்ம மார்வலில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செகண்ட் பாட்டு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படம் எங்கே கொண்டு போக போகுது, மார்வலை வேறு லெவலில் கொண்டு போய் வைக்க போகுது, அவ்வளோ இடத்து ஹைப்பை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் நடித்த நம்ம டோபி மேக்கர், ஸோ ஃபஸ்ட்டு மார்வலில் ஸ்பைடர்மேனாக அவர் தான் நடிச்சிருந்தார். ஸோ இவர் இப்போ ரீசெண்டாக நம்ம நோ வே ஹோமில் ஆக்ட் பண்ணி வேறு லெவல் எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணாங்க. ஸ்பைடர்மேன் நோவே ஹோமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லீக்ஸ், எக்கச்சக்கமான எத்தனை லீக்ஸ் அந்த ரூமர்ஸ்லாம் கிடச்சிச்சு. அந்த மூணு ஸ்பைடர்மேனும் இந்த மூவியில் வரப்போகிறாங்கடா அப்படிங்கிற ஒரு லீக்கை கிடச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அதே மாதிரியே நம்ம தேட்டரில் அவங்க மூணு பேரையும் ஒரே படத்தில் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ஸோ நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு மூவிக்கும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபேன்ஸோட திருப்தி படுத்துகிற மாதிரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து வேறு லெவலில் கொண்டு போவாங்க மூவிஸை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்வல் ஸ்டுடியோ இருக்க மூவிஸ்ல பெஸ்ட் மூவி என் கேமுக்கு அப்புறமே பெஸ்ட் மூவினா நான் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான் சொல்லுவேன். ஸோ ஏகப்பட்ட சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போதே அந்த தியேட்டரில் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வேற லெவலில் ஃபேன் பேஸ் ஆகிருப்பீங்க அந்த ஸ்பைடர்மேனுக்கு. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு மொத்தமாக மூணு யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மூணு யூனிவர்ஸோட கண்ட்ரோலும் நம்ம சோனி கையில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோபியோட யூனிவர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட்ரியோ, இப்போ நம்ம டாம் ஹாலண்டோட யூனிவர்ஸ். ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் அண்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸாக நம்ம டோபி அவரோட யூனிவர்ஸ் தான் வேற லெவலில். ஃபஸ்ட்டு 90s கிட்ஸ் எல்லாம் அவர் தான் பிடிச்சிட்டாருப்பா. டோபி மேக்கர் அந்த ட்ரெயின் எடுத்துகிற சீனை வச்சே அவர் இருக்க எல்லா ஃபேன் பேஸையும் ஸ்பைடர்மேனுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் இப்போ ரீசெண்டாக நோவே ஹோமில் மல்டிவர்ஸ் கான்செப்டில் அவர் ஆக்ட் பண்ணி அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ஸ்பைடர்மேன் வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்க மாதிரி. ஸோ அவரு கூடவே அந்த ஃபஸ்ட்டு யூனிவர்ஸில் நம்ம பீட்டர் பார்க்கர், அதாவது நம்ம ஸ்பைடர்மேன், ஸோ அவரு கூட இன்னொருத்தர் ஒரு வில்லன், அதாவது எம்சிஏவோட மெயின் வில்லன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் கிரீன் காப்ளின். அவரோட பேர் வந்து நார்மல் ஆஸ்பான். ஸோ அந்த கேரக்டரில் அவரும் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஸோ ரிட்டன் ஆன அந்த மல்டிவர்ஸ் கான்செப்டால் நம்ம நோவே ஹோமில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட், ஸோ அதே கேரக்டரோட அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னன்னா, இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ எந்த காரணத்தினால ரொம்ப வருஷம் அதே கேரக்டரில் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பைடர்மேன் அப்புறம் நார்மல் ஆஸ்பான் கிரீன் காப்ளின் அந்த கேரக்டரில் அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இவங்க ரெண்டு பேரும் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் அண்ட் அதுக்கப்புறம் கிரீன் காப்ளின் இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டரில் 19 வருஷம் 225 நாள் வாழ்ந்திருக்காங்க. அதோட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வேற லெவலில் 19 வருஷம் 225 நாள், ஸோ இத்தனை வருஷம் கழித்து இப்போ நோவே ஹோமில் இப்போ ஆக்ட் பண்ணி வேற லெவலில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்காண்டியே. ஸோ இது வரைக்கும் கிடச்ச அப்டேட்டில் நம்ம வில்லியம் டோஃபே, அதாவது கிரீன் காப்ளின், அப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனான டோபி மேக்கர், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு இப்போதைக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ரெண்டு ஆக்டர்ஸ் வந்து இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் என்னடா வாங்குறது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்ம ஹியூ ஜாக்மேன், அதாவது நம்ம வல்வரேனுக்கு இருக்குது. ஸோ ஹியூ ஜாக்மேன், அதாவது நம்ம வல்வரேன் அண்ட் பேட்ரிக் ஸ்டீவர்ட், ப்ரொஃபஸர் எக்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எக்ஸ்மேன் 2000 அந்த இயரில் ரிலீஸ் ஆன எக்ஸ்மேன் மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லோகன் மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில 16 வருஷம் 232 நாள். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம ஹியூ ஜாக்மேன் தலைமை வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த மூவிலாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கும். ஸோ அவருக்கு இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஹியூ ஜாக்மேன், பேட்ரிக், அவங்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம டோபி மேக்கர், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் டோஃபே, இவங்களுக்கு தான் நம்ம மார்வலில் இருந்து அவங்களோட சைடில் இருந்து இப்போ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து வேற லெவலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம மார்வல்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குறாங்கன்னா, அதாவது மூவி சைட்லேருந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குறாங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவி வந்து கலெக்ஷனில் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மூவி வந்து என் கேம்லாம் தாண்டிடும் அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தாங்க. பட் இப்போ வந்து
ஓவரால் கலெக்ஷன் வந்து 735.9 million வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து மார்வலுக்கு ஒரு வேற லெவலில் ஒரு ட்ரீட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து மார்வல் சைட்லேருந்து கிடைச்சிருக்கு. மார்வலில் வந்து ஒரு 3 யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் ஸ்பைடர்மேன் 3 யூனிவர்ஸோட லோகோவையும் ஒன்றா சேர்த்து ஒரு நியூ லோகோ வந்து மார்வல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த டிஷர்ட்டில் அதை பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லோகோ பார்க்குறது ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் மூவிஸில் ஏகப்பட்ட லோகோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த 3 லோகோவையும் சேர்த்து வேற லெவலில் ஒரு நியூ லோகோ வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் தமிழ் டிகோடர். தேங்க்யூ. When the log on, and the buzz unleash hell when the war's on. Bloodthirsty when the dogs put their paws on. You gon' tell them that they go a little bit of loss on.